ஹாய் எவ்ரிவன், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இன்னைக்கு வீடு நம்ம என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, ஒரு 2 மந்த்ஸ்க்கு முன்னாடி வந்து ஒரு ப்ராடக்ட் வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். இந்த ஆன்லைன்ல வந்து ஹைப்பா இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி ப்ராடக்டை வந்து யூஸ்வலா எனக்கு வாங்கறதுக்கு கொஞ்சம் ஹெசிடேட் பண்ணுவேன். ஓவர் ஹைக் கொடுத்தாங்கன்னா அது ஏதோ சம் ரீசன் அது ஏதோ வாங்கணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தோணவே தோணாதா. பட் இந்த ப்ராடக்ட் வந்து பார்த்தீங்கன்னா என்னோட ஃபேவரட்டான இன்ஃப்ளூயன்சர்ஸ், ஸ்கின் கேர் அந்த மாதிரி வீடியோஸ் போடுறவங்களாம் இருக்காங்க இல்லையா, அவங்கெல்லாம் நிறைய பேர் வந்து இது வந்து சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குன்னு சொன்னதுனால எனக்கு ரொம்ப நல்லா ட்ரை பண்ணணும்னு ஆசை. பட் ஆப்வியஸ்லி இது வந்து பயங்கர எக்ஸ்பென்சிவ், ஸோ வாங்கணுமா வேண்டாமா எவ்வளோ மணி ஸ்பெண்ட் பண்ணணுமோ சொல்லிட்டு ரொம்ப நாளாக தள்ளி போட்டு விஷஸ்லேயே இருந்துகிட்டே இருக்க மாதிரி ஒரு ப்ராடக்ட். நான் உங்களுக்கு இந்த வருஷம் ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு இது சொன்னேன் இல்லையா, என்னோட ஒரு கோலாக நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து பர்ச்சேஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு என் கிட்ட இருக்க எல்லா எக்ஸ்போலியேட்டரும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன். முடிச்சுட்டு ஓகே இப்போ வாங்கலாம் அப்படின்னு வரப்போ கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. 6 மாசமா வேற எதுவுமே யூஸ் பண்ணல. வீட்டில் இருந்த இந்த இது வரைக்கும் இந்த பிராண்ட்ஸ்ல இருந்தெல்லாம் அனுப்பியிருப்பாங்கல்ல, அது இதுக்கு வரைக்கும் ரிவ்யூக்காக வாங்கினது அது எல்லாத்தையும் யூஸ் பண்ணி முடிச்சிட்டேன்னா முடிச்சு சரி அடுத்து வாங்கலாமா அப்படின்னு பாக்குறப்போ இந்த 6 மந்த்ஸ்ல கொஞ்சம் மணியும் சேர்த்து வச்சுட்டேன். அதுல வாங்கினது தான் வந்து இந்த பாலாஸ் சாய்ஸோட எக்ஸ்ஃபோலியேட்டர் ரெண்டு வந்து பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஏஹெச்ஏ, இன்னொன்று வந்து பிஹெச்ஏ. இதோட ரிவ்யூ தான் வந்து நான் உங்களுக்கு இந்த வீடியோல காமிக்க போறேன். சரி, ஃபர்ஸ்ட் வந்து என்னோட ஃபேவரட் விடுங்க, லைக் நிறைய பேரோட மோஸ்ட் ஃபேவரட்ல பாலாஸ் சாய்ஸ்ல நிறைய பேர் பர்ச்சேஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்கின் பர்ஃபெக்டிங் 2% பிஹெச்ஏ லிக்விட் எக்ஸ்போலியேட். இது ஒன்றும் இல்லை, சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரினா ஒரு எக்ஸ்போலியேட் அதுதான். இது ஃபர்ஸ்ட் ப்ரைஸ் சொல்லிடுறேன், 2700 ரூபா. கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப காஸ்ட்லி தான். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா 100 ml கிடைக்குது. பாட்டில் பார்க்க குட்டியாக இருக்க மாதிரி இருக்கும், பட் இது 100 ml இருக்கு. யூஸ்வலாக வாங்குற எக்ஸ்போலியேட் வந்து பார்த்தீங்கன்னா 30 ml 600 அந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்க மாதிரி இருக்கும். ஸோ ஆல்மோஸ்ட் லைக் இது வந்து 100 ml அப்படிங்கிறதுனால ரொம்ப நாளைக்கு ஒரு கிட்டத்தட்ட 1 வருஷம் பக்கமாகவே வந்து இது யூஸ் பண்ணலாம். அப்படிங்கிறப்போ கொஞ்சம் ப்ரைஸ் ஓகே அப்படிங்கிற மாதிரியும் சொல்லலாம். பட் லைக் ஒரு ப்ராடக்ட்ல 2700 போட்டு வாங்கணும் அப்படிங்கிறப்போ கண்டிப்பாக வந்து எக்ஸ்பென்சிவ் தான் சொல்லுவேன். பட் இதில் வந்து கொஞ்சம் மினி சைஸ் அதெல்லாம் வேணா இருக்கு, டிராவல் பேக் அந்த மாதிரிலாம் இருக்கு. நீங்கள் அதை வந்து ட்ரை பண்ணி பார்த்துட்டு அதுக்கப்புறம் இது பண்ணுங்க. சரி, நான் யூஸ் பண்ணி எனக்கு எப்படி வந்து இதில் ரிசல்ட் இருக்கு அப்படின்னு சொல்கிறேன். இது வந்து நான் கிட்டத்தட்ட 1 மந்த் ஃபர்ஸ்ட்டு வந்து நான் இதோட ஏஹெச்ஏ தான் வந்து யூஸ் பண்ணேன். பட் அதுக்கப்புறம் இதுவும் நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொன்னதுனால இதை வந்து ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லி இதை ட்ரை பண்ணேன். இது பேசிக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஆயிலி ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு ஹோலி கிரெயில்னு சொல்லுவேன். இது ஒரு இதோட டெக்ஸ்சர் வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி மாதிரி தான் இருக்கும். பட் ஆனால் தண்ணியில் கொஞ்சம் ஒரு 2 drops வந்து ஆயில் விட்டோம்னா இப்படி இருக்கும், லைட்டாக அந்த ஒரு ஆயில் கன்சிஸ்டன்சி இருக்கும், ஆனால் தண்ணி மாதிரி இருக்கும். அந்த மாதிரி ஒரு சொல்லவே முடியாத ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்க மாதிரி இருக்கு, நல்லா இருக்கு. ஸ்கின்ல அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு கொஞ்ச நேரத்துக்கு ஒரு 5-10 minutes வந்து கொஞ்சம் பிசு 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 பிசுன்னு இருக்க மாதிரி இருக்கு, அப்படியே ஃபேஸ்ல ஏதோ வந்து ஊறிட்டே இருக்க மாதிரி தான் இருக்கு. பட் அதை ஒரு 10 minutes கழிச்சு வந்து பார்த்தீங்கன்னா அது அப்படியே ஃபுல்லாக வந்து அப்சர்வ் ஆகிடுது. அப்சர்வ் ஆகிட்டு அப்படியே ஒரு இந்த ஷைனிங்காக இருக்க மாதிரி, ஒரு ஸ்கின் லேயர் ஒரு மேலே ஷைனிங்காக எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கு. இது வந்து நீங்க டெய்லியுமே வந்து யூஸ் பண்ணலாம் சொல்றாங்க. பட் எனக்கு வந்து நான் வந்து யூஸ் பண்றப்போ ஒரு 6-7 days அப்படி தொடர்ந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கப்போ வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின் பீல் ஆகாது எனக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு மாதிரி லைட் லைட்டா அப்படி ஸ்கின்னே வந்து ப்ராடக்ட்ஸ் கூட மற்ற ப்ராடக்ட்ஸ் கூட இந்த சன்ஸ்கிரீன் கூட போடுறப்போ மாய்ஸ்சரைசர் கூட இதெல்லாம் வந்து அப்போ வந்து அந்த ப்ராடக்ட் வந்து திரிஞ்சு வர மாதிரி இருக்கும் இல்லையா, அதை பையில பாக்குற மாதிரி இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி சொல்ல ஸ்கின்னே வந்து பையில பாக்குற மாதிரி இருந்துச்சு. ஸோ இது இவங்க சொல்லியிருக்காங்க டெய்லி யூஸ் பண்ணலான்ட்டு, பட் நான் வந்து அப்படி ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். மேபி லைக் 1 or 2 days விட்டு விட்டு யூஸ் பண்ணுங்க. ஆக்னே இருக்கு அப்படின்னா இது கம்ப்ளீட்டா வந்து அது கியூர் பண்ண ஆரம்பிச்சிடும். மெயினாக இந்த ப்ராடக்ட் வாங்குதே அதுக்கு தான், ஆக்னே ப்ராப்ளம் இருக்கா இது வாங்குங்க, வேற எதுவுமே ட்ரை பண்ணுங்க, இதை மட்டும் வாங்குங்க. கிட்டத்தட்ட 1 வருஷத்துக்கு வரும், 1 வருஷத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஆக்னே சுத்தமாக இல்லாமல் போகிறதுக்கே சான்ஸ் நிறைய இருக்கு. ஆயில் ஸ்கின் பீப்புளுக்கு நல்லா இருக்கும், டெக்ஸ்சர் மட்டும் அந்த ஒரு 10 நிமிஷம் மட்டும் கொஞ்சம் பொறுத்துட்டு இருந்துக்கோங்க, அதுக்கப்புறம் ரொம்பவே நல்லா இருக்கு. டெஃபினட்டாக இந்த ப்ராடக்ட் வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணுவேன். அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் நான் ஃபர்ஸ்ட் வாங்கினது பாலாஸ் சாய்ஸ்ல இருந்து, ஸ்கின் பர்ஃபெக்டிங் 8% ஏஹெச்ஏ ஜெல் எக்ஸ்போலியேட். இதுதான் வந்து வாங்கினேன். இந்த ப்ராடக்ட்மே வந்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம்ல வந்து அவ்வளோ மினிமலாக வச்சிருக்காங்க. மேக்ஸிமம் வந்து ஒரு 8-10 products 10 ingredients இவ்வளோதான் வந்து போட்டிருக்காங்க. ஸோ அதனால வந்து உங்களுக்கு மோஸ்ட்லி இந்த 2 products யூஸ் பண்ணி எதுவுமே தப்பு நடக்காது. உங்களுக்கு ஸ்கின் ஏதோ பர்ஜ் ஆகுறது, இரிட்டேட் ஆகுறது, இல்லை எதுவுமே தப்பு நடக்காது. பட் ஸ்டில் இருந்தாலும் ஒரு சேஃப் சைடில் இருக்கிறதுக்கு 2 times யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் பண்ண பாருங்கள். சன்ஸ்கிரீன் யூஸ் பண்ணுங்கள். எனக்கு பிடிச்சிருந்துச்சு இது ரெண்டில், எனக்கு என்னோட பர்சனல் ஃபேவரட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏஹெச்ஏ ஜெல். இது மெயினாக எனக்கு பிடிச்சிருக்கிறது வந்து இது ஃபேஸில் அப்ளை பண்ணதுக்கு அப்புறமேட்டு அப்படியே
கம்ப்ளீட் அவ்வளோதான் நம்ம அப்ளை பண்ணிட்டு மறந்துடலாம் ஜெல்லு அது கொஞ்ச நேரத்தில் அப்சர்வ் ஆகிடுது ஸோ பிரச்சனை கிடையாது. பேசிக்காக இது என்ன பண்ணுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா அது வந்து போர்ஸ்குள்ளே போய் க்ளீன் பண்ணணும்னு சொன்னோம் இல்லையா, இது வந்து கொஞ்சம் இந்த டெக்ஸ்சர் மேலே ஸ்கின் மேலே இருக்க விஷயத்தெல்லாம் வந்து கொஞ்சம் சரி பண்ணும். பிக்மெண்டேஷன் இருக்குது உங்களுக்கு அப்படின்னா இது நல்லாவே வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். கொஞ்சம் ஸ்கின் வந்து டெக்ஸ்சராக இருக்குது அப்படிங்கிறப்போ ஆக்சுவலாக டெக்ஸ்சர் வந்து இம்மீடியட்டாக உங்களுக்கு க்ளீன் பண்ணும் கிளியர் ஆகும்னு சொல்ல முடியாது, பட் ஸ்லோவாக வந்து டெக்ஸ்சரை வந்து இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்குது. பிக்மெண்டேஷன் உங்களுக்கு நல்லாவே வந்து இது வந்து இம்ப்ரூவ்மெண்ட் இருக்குது எனக்கு தெரிஞ்சது இது ரெண்டு இதில் தான் வந்து பார்த்தேன், பிக்மெண்டேஷன் அண்ட் டெக்ஸ்சர் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்க மாதிரி இருந்துச்சு. ஸோ மற்றதெல்லாம் க்ளீன் பண்ணுறாங்க, நிறைய வந்து க்ளீன் பண்ணுறாங்க, சன் டேமேஜ் வந்து கிளியர் பண்ணும் அப்படிங்கிற மாதிரியான விஷயம்லாம், பட் லைக் நான் கண்கூடமாக பார்த்ததில்ல எனக்கு பிக்மெண்டேஷனில் கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் தெரிகிற மாதிரி இருந்துச்சு. அதுக்கு வந்து இது வந்து நான் வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவேன். இது வந்து ட்ரை ஸ்கின் பீப்புளாக இருக்கீங்கன்னா உங்களுக்கு ரொம்பவே பிடிக்கும். இதுவும் வந்து எகெயின் நான் வந்து என்ன பண்ணிட்டேன்னா இது வாங்கின ஒரு இதில் வந்து ரெண்டும் சேர்த்து வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். எய்தர் அதனால ஸ்கின் வந்து ரொம்ப சென்சிட்டிவ் ஆகி பீல் ஆகிற மாதிரி ஆச்சான்னு சொல்லி தெரியல. ஸோ எய்தர் ஒன்று மட்டும் வாங்கிக்கோங்க, ரெண்டுமே உங்களுக்கு தேவைப்படாது. ட்ரை ஸ்கின்னாக இருந்தால் மேபி இதுக்கு போயிடுங்க, ஆயில் ஸ்கின் இருந்தால் அதுக்கு போயிடுங்க. அந்த மினி சைஸ் வாங்குங்க, வாங்கி உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா ஃபுல் சைஸ் பேக் வாங்கி ட்ரை பண்ண ஆரம்பிங்க. இது ரெண்டு தான் வந்து லாஸ்ட் 4-5 மந்த்ஸில் வந்து நான் வாங்கின ஒரு ஸ்கின் கேர் ப்ராடக்ட் வந்து சொல்லலாம். இன்னொன்று ஒன்று இருக்குது ஒரு செகண்ட். இந்த கெமிஸ்ட் பிளே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிராண்ட், இதுலேருந்து வந்து இந்த பாடி வாஷ் ஒன்று வந்து வாங்கியிருந்தேன். இதுலேயும் வந்து அந்த எக்ஸ்ஃபோலேட்டிங் ஏஜென்ட்ஸ்லாம் இருக்குமா, சாலிசிலிக் ஆசிட்லாம் இருக்க மாதிரி. இது பேசிக்காக நான் எதுக்கு வாங்கியிருந்தேன்னா இந்த கழுத்துக்கு பின்னாடி இங்கெல்லாம் வந்து நம்ம பெருசாக கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டோம், எக்ஸ்ஃபோலேட்டர்லாம் போட்டு இது பண்ண மாட்டோம். பாடியில் வேறு எங்கேயாச்சும் உங்களுக்கு வந்து பிக்மெண்டேஷன்லாம் இருக்குது அப்படின்னா, இல்லை உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சம் பம்ஸோ இல்லை பாடியில் எங்கேயாச்சும் ஆக்னே இருக்குது அப்படின்னு நினச்சிக்கணும். இந்த மாதிரி ஒரு சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரியான ஒரு ஃபேஸ் பாடி வாஷ் வந்து யூஸ் பண்ண ஆரம்பிச்சிங்கன்னா இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ அதுக்காக வந்து பர்ச்சேஸ் பண்ணேன். ஆவரேஜாக தான் இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்கும்னு சொல்ல முடியாது. ஆக்னி இருந்துச்சுன்னா இது யூஸ் பண்ணலாம்னு சொல்லி போட்டிருக்காங்க. இன்க்ரீடியன்ஸ்லாம் நல்லா தான் இருக்குது, கொஞ்சம் ஃப்ரேக்ரன்ஸ் இருக்குது தான். இப்போ வரைக்கும் பெருசாக இம்ப்ரூவ்மெண்ட் தெரியல, பட் யா இது எனக்கு இதுவும் வந்து லைக் நார்மல் பாடி வாஷ்க்கு ஓகே, கொஞ்சம் சாலிசிலிக் ஆசிட் இருக்க மாதிரி ஒரு பாடி வாஷ் வந்து ட்ரை பண்ணிருக்கேன் கெமிஸ்ட் அட் ப்ளே அப்படின்ற ஒரு பிராண்ட்லேருந்து. ட்ரை பண்ணி பார்க்கலாம், பட் யா இது லைக் இது கொஞ்சம் ஆவரேஜான ப்ராடக்ட் நான் சொல்லுவேன். இந்த 3 ப்ராடக்ட் தான் வந்து கடைசி 4-5 மாதத்துலேருந்து வாங்கினது, அதனால தான் உங்களுக்கும் வந்து ரிவ்யூ கொடுக்கலாம்னு சொல்லி நினச்சேன். அண்ட் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு சொல்லி நினைக்கிறேன். இதே மாதிரி யூஸ்ஃபுல்லான இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பை.